வா கார்த்திக், உக்கார். இன்னைக்கு நீ விடுதலை ஆகிறல்ல, அதான் உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்டேன். நீ நல்லா படிக்கிற பையன். பொதுவாக இங்கே வர பசங்க படிப்பில் அவ்வளவா ஆர்வம் காட்ட மாட்டாங்க. படிப்பு மட்டும்தான் நமக்கு எப்பவுமே உதவும். நடந்ததை பற்றி நினைக்காம எதிர்காலத்தை பற்றி யோசி. சரி சார். உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அடுத்த தடவை நான் உன்னை பார்க்கும்போது ஒரு புது மனுஷனாக தான் பார்க்கணும். சரி சார். இதில் கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு. தேங்க்ஸ் சார். இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்க. ஓகே சார். ஏதோ என் சக்திக்கு இவ்வளவுதான் முடியும். உன் சித்தப்பா கிட்ட பேசியிருக்க, நீ போய் அவரை பாரு. உதவி ஏதாவது வேணும்னா தயங்காம என்ன வந்து கேளு. மத்திய அரசின் மனிதவள மேம்பாடு அமைச்சகம். மடி காபி கேட்டனே. வரேன், எனக்கு மட்டும் 10 கையா இருக்கு. உயர்கல்வித்துறையின் சார்பில் சென்னையில் செயல்பட்டு வரும் தொழில் பழகுனர் வாரியத்தில், அதாவது போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப். நல்லா இருக்கீங்களா சித்தி? இருக்கும் இருக்கும். வாங்கண்ணா. ஏய், ஆட்டம் போடுறது போற, உள்ள போய் படிக்கிற வேலையை பார். எப்பதாலும் நோய் நோயிட்டு. என்னங்க, கொஞ்சம் உள்ள வாங்க. கார்த்திக் காபி சாப்பிடுமா? இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கா உங்க அண்ணன் மகன்? அவனுக்கு நம்மள விட்டா வேற யாரு இருக்காங்க? உங்களுக்கு ஏதாவது இருக்கா? நம்ம பிள்ளைங்களை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? ரெண்டு பேருமே ரெண்டு கட்ட வயசு. இதுல அந்த கொலகாரன் நீங்க தங்க வச்சா உருப்பட்ட மாதிரிதான். இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? அப்ப எங்களை விட்டுடுங்க. நானும் என் குழந்தைகள் எங்கயாவது போறோம். நீங்க உங்க அண்ணன் பையன் இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு நல்லா கொஞ்சிட்டு இருங்க. இல்ல, இத்தனை வருஷம் நீங்க அவனை வளர்த்தீங்க, இப்ப என்ன அவன் குழந்தையா? உங்களால சொல்ல முடியல, சொல்லுங்க, நான் போய் சொல்றேன்.
ஹெல்ப் பண்ணுங்க சார், சார் கையில் அடிபட்டிருக்கு சார், ப்ளீஸ் சார், சார் வேணும் சார். கையில் என்ன அடிபட்டிருக்கு? பஸ் ஆக்சிடென்ட் சார். எங்கிருந்து வரீங்க? ராமநாதபுரம். எங்கே வேலை பார்க்குறீங்க? வேலை தேடி வந்திருக்கேன் சார். ரூம் கிடைக்குமா? சிங்கிள் ரூம் இல்லை, ட்ரிபிள் கார்ட் தான் இருக்குது. ஷேர் பண்ணிக்கிறீங்களா? பரவாயில்ல சார். மந்த்லி 1500 ஆகும். உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் சார். சார் இதான் உங்கள் ரூம். சரி சார். சலீம், என் பேரு குமார். உங்க மார்க்ஷீட் தான் பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா மெடிக்கல் சீட் கிடைக்கும், நல்ல மார்க் இல்ல. அப்புறம் சலீம், உங்க சூட்கேஸ்ல அங்க வச்சுட்டேன், அதுதான் உங்க கார்டு. ஆர்வத்துல உங்க சர்டிபிகேட் எடுத்து பாத்துட்டேன். ராமநாதபுரமா நீங்க? சரியா வச்சுப்பாங்க. எனக்கு திருநெல்வேலி பக்கம் தான், ஆனா பொண்ணு எடுத்திருக்கிறது உங்க ஊர்ல தான், பரமக்குடி பக்கம். சொந்தக்காரங்களா ராமநாதபுரத்துல இருக்காங்க பக்கத்துல, அப்பப்போ போயிட்டு வரது உண்டு. அதெல்லாம் சரி, கையில என்ன கட்டு? காலி பண்ற சார், சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். மாசம் மாசம் 2nd தேதிக்குள்ள வாடகை பணம் வந்துடணும். சரி, இல்லனா நானே ரொம்ப தொடர்ந்து எல்லா ஜாமான் எடுத்து தெருவில் வச்சிருவேன். சரிங்க சார். என்ன பண்றீங்க? காலேஜ் படிக்க வந்திருக்கேன் சார்.